கிளாஸி சிவில், கொஞ்சம் ஸ்லைட்ஸ், நிறைய கான்செப்ட்ஸ். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒருத்தர் 100 liters ஆஃப் வாட்டரை கன்சியூம் பண்ணி அதை வேஸ்ட் வாட்டராக ட்ரைனேஜ் கனெக்ஷன் மூலமாக நம்ம வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுறோம். பட் அதுக்கப்புறம் அந்த வாட்டர் எங்கே போகுது, அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறது தான் இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட். எப்படியோ ஒரு வாட்டர் ரிசோர்ஸ்லேருந்து நம்ம வாட்டரை எடுத்து சிட்டிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் கொடுக்குறோமோ, அதே மாதிரி இந்த சீவேஜையும் இம்ப்யூரிட்டி சீவேஜ்லேருந்து எடுக்கிறதுக்கும் நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். சீவேஜ் வாட்டரை வந்து ட்ரீட்டட் வாட்டராக மாற்றுறதுக்கு சில ப்ராசஸஸ் நேம்ஸ், அதாவது ஸ்க்ரீனிங், ஃபில்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சீவேஜ்னால் என்னென்னு பார்க்கலாம். டர்ட்டி வாட்டர் ஃப்ரம் ஹோம்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ், தென் ஃப்ளோ விச் ஃப்ளோஸ் த்ரூ சீவர்ஸ், அந்த ட்ரைனேஜ் பைப்ஸ், லார்ஜ் டயா கண்டுயிட்ஸ், இதெல்லாம் தான் வந்து சீவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீவேஜ்க்கும் எஃப்ளூயண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். சீவேஜ் அப்படின்றது நம்ம வீட்டிலேருந்து அனுப்புகிற அந்த ட்ரைனேஜ் இந்த ஃபுல்லி வந்து இம்ப்யூரிட்டிஸாக தான் இருக்கும். பட் எஃப்ளூயண்ட் அப்படின்றது ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வெளில வருது இல்லையா, அதுதான் எஃப்ளூயண்ட். அதாவது அந்த ஃபேக்ட்ரியிலேயே எதெல்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறது அப்படின்ற அவங்களுக்கு தெரிஞ்சதோ அந்த ஃபேக்ட்ரியில் அவங்களே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஒரு சீவர் வழியாக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் எஃப்ளூயண்ட். எதுக்காக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு, தென் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ். இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை நாலாக பிரிச்சுருக்காங்க. ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட், ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட், தேர்ஷரி. இந்த ப்ரிலிமினரி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங், ட்ரிட் சாம்பர்ஸ் இதெல்லாம் வரும். ப்ரைமரி கீழே செடிமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படி இல்லைனா கிளாரிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறது, கிளாரிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், ஃபில்ட்ரேஷன், ஏரேஷன், ஸோ எல்லாமே ஒன்று தான், அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். தென் தேர்ஷரி ட்ரீட்மெண்ட்டில் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக ரிமூவ் பண்ணிடுறோம். அதாவது லார்ஜர் இம்ப்யூரிட்டிஸ், வுட் லாக்ஸ்லேருந்து பிளாஸ்டிக் பேக்ஸ், கவர்ஸ், பாட்டில்ஸ், இந்த மாதிரி இருக்க இம்ப்யூரிட்டிஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிவிட்டு இது வழியாக வாட்டர் பாஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இம்ப்யூரிட்டிஸ் இங்கேயே தங்கிடும். ஸோ வாட்டர் மட்டும்தான் அதை தாண்டி பாஸ் ஆகும். அண்ட் அதுலேயே டைப்ஸ் இருக்குது, கோர் ஸ்க்ரீன், மீடியம் ஸ்க்ரீன்ஸ், ஃபைன் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஸ்க்கு நடுவில் இருக்க அந்த கேப் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி மூணாக டிவைட் பண்ணியிருக்காங்க. 50 mm மேலே இருந்தால் கோரஸ், 6-40 மீடியம், 1.5-3 mm வந்து ஃபைன் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த இம்ப்யூரிட்டிஸை நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்கு. பேர்னிங், பரியல், டம்பிங் ஆன் சி. பேர்னிங் தான் நம்ம இன்சரினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிட் சாம்பர்ஸ். ஸோ பெரிய சைஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது மெயினாக இந்த சீவர்ஸ், வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்த சில்ட்டு, சாண்டு இதெல்லாம், இந்த ஸ்மால் சைஸ் பெபிள்ஸ், கிராவல்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரிட் சாம்பர்ஸ். ஏன் இதை ரிமூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக நம்ம இதை ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப பம்ப்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ இந்த சாண்ட் சில்ட்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கிளாகிங் நடக்க சான்ஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அண்டு இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் கிராஸ் செக்ஷன் டு ரெடியூஸ் த ஃப்ளோ வெலாசிட்டி. இது வந்து ஹரிசான்டல் கிரிட் சாம்பர் சொல்லுவாங்க. என்னென்னா ஜென்ரலாக ஒரு பைப் வழியாக போயிட்டுருக்க அந்த சீவேஜ் வாட்டரை ஒரு லார்ஜர் ஏரியாவுக்கு மாற்றிடுவாங்க. ஒரு டேங்க் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்படி போகிறப்போ உங்களுக்கு அந்த வெலாசிட்டி வந்து கம்மியாகிடும், அந்த ஃப்ளோவோட வெலாசிட்டி. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஹெவி பார்ட்டிகல்ஸ், சில்ட்டு, சாண்டு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடும். ஸோ அதான் மெயின் பிரின்சிபல் இந்த கிரிட் சாம்பர்ஸில். அடுத்தது வெர்டிக்கலில் இருக்குது. ஸோ இதுவும் அதே ப்ராசஸ் தான். இதை தவிர ஏரேட்டட் கிரிட் சாம்பர்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஏரேட்டட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒல்யூட் மாதிரி க்ரியேட் ஆகும், அதாவது சுழல் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி சுழல் க்ரியேட் ஆகிறப்போ உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டில் அகெயின் சாண்டு சில்ட்லாம் செட்டில் ஆகிடும். ஸோ டீப்பாக போல நிறைய டைப்ஸ் இருக்குது. ஜென்ரலாக இதோட பிரின்சிபல் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் இங்கே பார்த்துருக்கோம். அடுத்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், இந்த செடிமெண்டேஷன் ப்ராசஸ், கிளாரிஃபை. ஸோ இது இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்னாலே இந்த பிக்சர் தான் நமக்கு நிறையா பார்த்துருப்போம், ஃபெமிலியராக இருந்திருப்போம். அதில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட்லேருந்து வந்த வாட்டர்லேயும் ஒரு சில சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ இதோட ஒர்க்கிங் பாருங்கள். வாட்டர் வந்து உங்களுக்கு இந்த கீழே இருக்க பைப் வழியாக வாட்டர் ப்ளஸ் இம்ப்யூரிட்டியை வந்து உங்களுக்கு உள்ளே வரப்போகுது. சாரி, ஸோ வாட்டர் ப்ளஸ் இம்ப்யூரிட்டியை உங்களுக்கு இந்த பைப் வழியாக வரப்போகுது. வாட்டர் வந்து மேலே ஃப்ளோ ஆகிடும், உங்களுக்கு அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதெல்லாம் கீழே செட்டில் டவுன் ஆகும். தென் இங்கே இருக்கிறதான் நமக்கு ட்ரீட்டட் ஃப்ரெஷ் வாட்டர் இங்கே இந்த இடத்துலேருந்து கிடைக்கும்.
இந்த மேலே இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து மேலே ஃப்ளோட் ஆகிற இம்ப்யூரிட்டிஸை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதோட 3D இமேஜிங்கை கொடுத்துருக்கு. கீழே இருக்க இந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து கீழே செட்டில் ஆகிற செடிமெண்டேஷன், அதாவது அந்த செட்மெண்ட்டாக ஃபார்ம் ஆகிற அந்த பார்ட்டிகல்ஸ் தான் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இந்த பைப் வழியாக உங்களுக்கு அந்த ஸ்லட்ஜ் அப்படின்றது வந்துடும். மேலே இருக்கிறது உங்களுக்கு மேலே ஃப்ளோட் ஆகிற இம்ப்யூரிட்டிஸ் எடுத்துரும். பாட்டம் ஆஃப் த டேங்கில் ரிமூவ் பண்ணுறது பேர் ஸ்லட்ஜு. அதே பார்ட்டிகல்ஸ் தட் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் ஆர் கால்ட் அஸ் கம் அப்படின்னு சொல்லுவோம், மேலே ஃப்ளோட் ஆகிற இம்ப்யூரிட்டிஸு. ஸோ இனி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தா இதில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. செகண்டரி ட்ரீட்மெண்ட், ஒரு காம்ப்ளெக்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லேயே ஒரு காம்ப்ளெக்ஸான பார்ட் இது தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எல்லாமே ஃபிசிக்கலாக நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே வந்துட்டோம். பட் இங்கே வந்து நம்ம பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இன் சென்ஸ் மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்றத ரிமூவ் பண்ணிட்டு வந்தோம். அடுத்து வாட்டரில் கெமிக்கலி அதோட இம்பேலன்ஸை நம்ம குறைக்கிறது தான் இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்பரஸ், நைட்ரஜன், அமோனியா இது மூணு கண்டென்ட்டுமே உங்களுக்கு சீவேஜ் வாட்டரில் அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ஒரு லேக்லேயோ இல்லை பாண்ட்லேயோ நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபாஸ்பரஸ் நைட்ரஜன்லாம் தே வேர் குட் ஃபுட்ஸ் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்க்கு, அது அதிகமாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ஈகோசிஸ்டம் இம்பேலன்ஸ் வரும். அதனால தான் இதை வந்து இங்கேயே ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், அமோனியா கண்டென்ட்டை குறைக்கிறது தான் இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது. அதை நிறைய டைப்ஸில் பண்ணலாம். ட்ரிக்லிங் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனரோபிக் அண்ட் ஏரோபிக் ப்ராசஸ், அப்படி இல்லைனா ஏரியேஷன் டேங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட் ட்ரிக்லிங் ஃபில்டர்ஸ் பார்க்கலாம். இதில் நம்ம வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறப்ப இந்த பெபிள்ஸ் வழியாக இட் வில் கோ டவுன். ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியம் இருக்கும், நியர்லி 10 to 15 feet டம்ப் பண்ணி வச்சுருப்போம் பெபிள்ஸை. இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ண வாட்டர் இது வழியாக கீழே வர்றப்ப இங்கே இருக்க டைமில் இங்கே மைக்ரோப்ஸ் கொடுத்துருப்போம், நம்ம நிறைய ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மைக்ரோப்ஸ்க்கு நிறைய டைம் கிடைக்கும் இந்த வாட்டரோட ரியாக்ட் ஆகிறதுக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த ஃபாஸ்பரஸ் நைட்ரஜன் கண்டென்ட்டை குறைச்சிரும். ஸோ இதுதான் மெயின் ப்ரின்சிபல் இந்த ட்ரிக்லிங் ஃபில்டர்ஸில். நெக்ஸ்ட் ஏரேஷன் டேங்க் சொன்னேன், இந்த மைக்ரோப்ஸ் அதாவது ஏரோபிக் ப்ராசஸ் இந்த டேங்க்கில் நம்ம வாட்டரை கொண்டு வந்து ஸ்டாக்னேட் பண்ணிடுறோம், சீவேஜ் வாட்டரை. இதில் நம்ம மைக்ரோப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரேஷன் அப்படின்ற ப்ராசஸ் அதாவது ஏர் பபிள்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், பம்ப்ஸ், ஏர் பம்ப்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நிறைய ஏர் உங்களுக்கு இருக்கப்போ இந்த ஏரோபிக் ரியாக்ஷனும் உங்களுக்கு ஆக்சிஜன் தானே வேணும். ஸோ அந்த மைக்ரோப்ஸ் அந்த ஏரை யூஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க அந்த ஃபாஸ்பரஸ் நைட்ரஜன் கண்டென்ட்ஸை குறைக்கும். இதான் அந்த ஏரேஷன் டேங்க் யூஸ் பண்ணுறதோட பர்பஸ். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரேஷன் டேங்க்கில் இருந்துட்டு மறுபடியும் இந்த கிளாரிஃபயர், செகண்டரி கிளாரிஃபயர்னு சொல்லுவோம், ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ கீழே மறுபடியும் நமக்கு கிடைக்கிற இம்ப்யூரிட்டிஸில் நமக்கு நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கும். அதோட ஒரு பார்ட்டை மறுபடி ஸ்லட்ஜு கொடுவே, அதாவது மறுபடியும் இந்த ஏரேஷன் டேங்க்கில் ஆட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே உங்களுக்கு மைக்ரோபோட சோர்ஸ் வேணும் இல்லையா அகெயின். ஸோ அதை தான் இங்கே மறுபடியும் கொண்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்படி இதை ஆட் பண்ணுறது பேர் தான் இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்யூர்ஸாக யூஸ் பண்ணலாம், சாயிலில் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து டிஸ்இன்ஃபெக்டன், அது வந்து தேர்ஷரியில் வந்துடும். இது ஏரேஷன் அதாவது ஏரோபிக் ப்ராசஸ் வந்துச்சு. அடுத்தது ஆனரோபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சேம்பரில் உங்களுக்கு அந்த வாட்டரை ஸ்டாக்னேட் பண்ணிவிட்டு ஆனரோபிக் மைக்ரோப்ஸ் அதாவது ஏர் அதாவது ஆக்சிஜன் நீடே இல்லை அதுக்கு, அப்போது இட் கேன் லிவ். ஸோ அந்த மாதிரி மைக்ரோப்ஸ் இங்கே விட்டோம் அப்படின்னா அதை நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட்டை குறைச்சிட்டு இட் வில் கிவ் அஸ் கேஸ் அந்த பயோகேஸ் மீத்தேன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை வந்து பை ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும். அகைன் எஃப்ளூயன்ட் நமக்கு அதாவது ட்ரீட்டட் வாட்டர் வந்து கிடச்சிரும். ஸோ மெயின் அட்வான்டேஜ் ஏரோபிக் விட அனரோபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பை ப்ராடக்டாக பயோகேஸ் அதாவது மீத்தேன் கிடைக்குது, ஒரு ஃபியூவல், இட்ஸ் எ குட் ஃபியூவல். ஸோ இதான் செகண்டரி ட்ரீட்மெண்ட். தேர்ஷரி ட்ரீட்மெண்ட்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆட் பண்ண போகிறோம். ஜென்ரலாக குளோரினேட்டட் வாட்டர் அப்படின்ற டேர்ம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன டிஸ்இன்ஃபெக்ஷன்னாலே நம்ம குளோரின் ஆட் பண்ணுறோம். மெயின் அட்வான்டேஜ் குளோரின் கிட்ட மட்டும் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதும் இருக்கிற மைக்ரோப்ஸை கில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக அந்த வாட்டரில் மைக்ரோப்ஸ் இன்வேஷன் அதாவது ஃபர்தர் க்ரோத் ஆஃப் மைக்ரோப்ஸாக அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அதனால தான் குளோரினேஷன் மோஸ்ட் ப்ரிஃபர்ட். அதே மாதிரி இட் இஸ் சீப்லி அவைலபிள். அந்த குளோரினேஷன் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது ஸ்பெசிஃபிக்காக, ப்ரீ குளோரினேஷன், போஸ்ட் குளோரினேஷன், ஸ்பிளிட் குளோரினேஷன் அப்படின்னு. ப்ரீ குளோரினேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுமே செடிமெண்டேஷன் டேங்க்ஸ்க்கு வர்ற அந்த கேப்பில் நம்ம
குளோரின் ஆட் பண்ணிவிடுவோம். ஜென்ரலாக இட் என்ஹான்சஸ் செடிமெண்டேஷன், அந்த செடிமெண்ட் ஆகிற அந்த ப்ராசஸை வந்து இட் இது என்ஹான்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்மெல் அவாய்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்காகவும் நம்ம குளோரினை அந்த இடத்துலையே ஆட் பண்ணால் அது வந்து ப்ரீ குளோரினேஷன். போஸ்ட் குளோரினேஷன் அப்படின்னா அகெயின் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த தேர்ஷரி ட்ரீட்மெண்ட்டில் அதாவது செகண்டரி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணுறது வந்து இந்த போஸ்ட் குளோரினேஷன். ஸ்ப்ளிட் குளோரினேஷன் அப்படின்னா இப்போ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டருக்கு சே அப்ராக்சிமேட்லி ஒரு 400 kg குளோரின் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு ப்ரீ குளோரினேஷன் அதாவது ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த இதை தான் வந்து ஸ்ப்ளிட் குளோரினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, குளோரின் ஆட் பண்ணுறதுனால என்ன ரியாக்ஷன் நடக்குது, எப்படி ஜெர்ம்ஸ் கில் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்குறது தான் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் வாட்டரில் ஆட் பண்ணுறோம், நமக்கு ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் ப்ளஸ் HCl கிடைக்கும். அகெயின் இந்த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் HCl ஆகவும் நேசன்ட் ஆக்சிஜனாகவும் வெளில வரும். இந்த நேசன்ட் ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு ஜெர்ம்ஸை கில் பண்ணும், அதாவது ஆக்சிடைஸ் பண்ணி அந்த ஜெர்ம்ஸை கில் பண்ணிவிடும். ஸோ இதான் குளோரின் ஆட் பண்ணால் இந்த ரியாக்ஷன் தான் நடக்குது தேர்ஷரி ட்ரீட்மெண்ட்டில். குட்டி ரீகேப், சீவேஜ்னால் என்னென்னு பார்த்தோம், பர்பஸ் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட், எதுக்காக இதை ட்ரீட் பண்ணுறோன்னு பார்த்தோம். சிவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க ஸ்டெப்ஸ் ப்ரிலிமினரி, ப்ரைமரி, செகண்டரி, தேர்ஷரி. ப்ரிலிமினரிக்கிற ஸ்க்ரீனிங் கிரிச்சாம்பஸ் பார்த்தோம், ப்ரைமரியில் அந்த கிளாரிஃபையர்ஸ் அப்படின்றத பார்த்தோம், செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் ட்ரிக்லிங் ஃபில்டர்ஸ், ஏரியேஷன் சாம்பர்ஸ், ஏரோபிக் அனரோபிக் ப்ராசஸ் இதெல்லாம் பார்த்தோம். தேர்ஷரி ட்ரீட்மெண்ட்டில் டிஸ்இன்ஃபெக்ஷன் அதாவது குளோரினேஷன் பற்றி பார்த்தோம். இது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் பிக்சரில் கொடுத்துருக்கு. இங்கே நான் சொன்ன ப்ராசஸ்லாம் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது, இதை தவிர நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நான் எடுத்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல். தேங்க்யூ.